நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையும் மத்திய அரசின் வருமான வரித்துறையும் ஒரே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜர் வீட்டை சோதனை போட்டிருக்காங்க. அந்த காமராஜ் எப்படி வளர்ந்தார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மன்னார்குடி பெரிய கடை வீதியில் இருக்கு அந்த ரேஷன் கடை. கையில் ரேஷன் கார்டும் பையையும் எடுத்துக்கிட்டு வரிசையில் போய் நிற்கிறாரு ஒரு இளைஞர். ரேஷன் கடையின் விற்பனையாளர் மகேந்திரன் அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டை கொடுக்குறாரு. அதை வாங்கி ரசீது போடுறாரு மகேந்திரன். அண்ணே அடுத்த வாரம் தர்றேனே. ஏன்னா அந்த இளைஞர் தலையை சொரிய மகேந்திரன் அந்த இளைஞரின் பொருளாதார நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா என்கிறார். ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு அந்த இளைஞர் கிளம்புறாரு. அன்னைக்கு ரேஷன் கடையில் கடனை சொன்ன அந்த இளைஞர் தான் பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் ரேஷன் கடைகளையே நிர்வகிக்கும் துறையான உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறைக்கே அமைச்சராக வர்றார். அவர்தான் ஆர் காமராஜ். மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற சோத்திரியம் தான் காமராஜரின் சொந்த ஊர். அஜராமப்பட்டினம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி சேர்றாரு. சசிகலாவின் அண்ணி இளவரசியின் அண்ணன் அண்ணாதுரையும் அப்போது அந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. காமராஜருக்கு அண்ணாதுரை சீனியர். அதற்கு முன்பே அவர்கள் இருவரும் நண்பர்கள். கல்லூரியில் காமராஜர் சேர அண்ணாதுரை தான் ஹெல்ப் பண்றாரு. கல்லூரி ஹாஸ்டல்ல ஒன்றாக இருக்கும்போது நெருக்கம் அதிகமாகுது. காலேஜ் மாணவர் சேர்மன் பதவிக்கு போட்டியிட்டு அண்ணாதுரை தோற்று போகிறார். அதற்கு அடுத்த வருஷம் காமராஜ் சேர்மனுக்கு நிற்கிறாரு. அதற்கு உதவியா இருந்தது அண்ணாதுரை தான். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த காமராஜுக்கு மன்னார்குடி ஒன்றிய அதிமுக செயலர் ஞானசேகரன் அறிமுகம் கிடைக்குது. அவரோடு அதிமுகவை ஒட்டிக்கொள்கிறார். ஆனாலும் கஷ்ட ஜீவன் தான். பூர்ணா லாட்ஜில் தங்கிதான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார். வாடகை வீட்டை தங்கியிருந்த போது வாடகை கொடுக்கலன்னு சொல்லி ஹவுஸ் ஓனரு கதவை பூட்டிட்டாரு. ஜன்னலை உடைச்சு காமராஜன் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே கட்சிக்காரங்க அவரை குடி வச்சாங்க. மன்னார்குடி ஏரியாவில் குறிஞ்சி ரெடிமேட்ஸ்னு ஒரு கடையை கொஞ்ச காலம் நடத்திக்கிட்டு இருந்தார் காமராஜ். 1984-89 காலகட்டத்தில் மன்னார்குடி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் ஞானசுந்தரம். ஞானசேகரனும் ஞானசுந்தரமும் எதிரெதிர் கோஷ்டிகள். இந்த சூழலில் மன்னார்குடி கடை வீதியில் பட்டுராஜ் என்பவர் வெட்டி கொல்லப்படுகிறார். அந்த கொலையை பார்த்த நேரடி சாட்சி காமராஜ். இந்த கொலையில் ஞானசுந்தரம் உட்பட பலரை குற்றவாளிகளாக சேர்க்கிறது போலீஸ். கோர்ட்டில் காமராஜ் பல்டி அடிக்க ஞானசுந்தரம் விடுதலை ஆகிறாரு. ஞானசேகரனிடம் இருந்து ஞானசுந்தரம் முகாமுக்கு ஜம்ப் ஆகிறாரு காமராஜ். அதன் பிறகு முதன் முறையாக அரசியல் பதவி அவரை தேடி வருது. கோட்டூர் யூனியன் அதிமுக செயலாளர் ஆகிறார் காமராஜ். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி ஜெயலலிதான்னு ரெண்டா உடையுது. ஜானகி அணிக்கு ஞானசுந்தரம் போக காமராஜும் அந்த அணிக்கு தாவுறாரு. பொதுக்கூட்டங்களில் ஜெயலலிதாவை கடுமையாக திட்டி காமராஜ் பேசுறாரு. ஜானகி அணியின் முக்கிய தலகர்த்தாவாக இருந்தது அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன். அவர் தலைமையில தான் 1988 செப்டம்பர் 4 அன்னைக்கு காமராஜன் கல்யாணம் நடக்குது. குத்தாலம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த பாப்பா சுப்பிரமணியன் ஜெயலலிதாவுடைய தீவிர ஆதரவாளர். அவருடைய சகோதரர் மற்றும் சகோதரியின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக ஜெயலலிதா திருவாரூர் வர்றாங்க. ஜெயலலிதாவை தனிப்பட்ட முறையில் விமர்சித்து காமராஜ் வச்ச பேனரு ஏரியாவில் பதட்டத்தை கூட்டுது. திருவாரூர் வேலுடையார் பள்ளி மைதானத்தில் தான் அந்த திருமணம் நடந்துச்சு. அங்கே வைக்கப்பட்ட பேனர் ஜெயலலிதா அணியினரை கொதிநிலைக்கு கொண்டு போகுது. அதனால காமராஜரை விரட்டி அடிச்சாங்க. ஜாவும் ஜேவும் அதாங்க ஜானகி அணியும் ஜெயலலிதாவும் ஒன்றாகிவிட காமராஜும் அதோடு ஐக்கியமாகி விடுகிறார். 1991 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்குது. மன்னார்குடி எம்எல்ஏவான சீனிவாசனிடம் ஜாகையை மாற்றிக்கொள்கிறார் காமராஜ். அவர் ஆபீஸில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சசிகலாவின் சகோதரர் திவாகரன் மன்னார்குடியில் தான் வசிக்கிறார். மன்னார்குடி நடேசன் தெருவில் சிவானந்தம் பட்டறை கடைன்னு ஒன்று இருக்கு. அதன் அருகில் ஷெட்டில் கார்க் ஆட திவாகரன் வருவார். மன்னார்குடி கட்சி அலுவலகத்திற்குள் போகாமல் சிவானந்தம் பட்டறையில் தான் திவாகரன் அரசியல் நடத்தி கொண்டிருந்தார். அங்கே போன போது திவாகரனுக்கு கிடைத்த மரியாதையை பார்த்து அரசியல் கணக்கு போட ஆரம்பித்தார் காமராஜ். அதிகாரம் மையம் தினகரன் தான் என அன்னைக்கே சரியாக கணிச்சாரு காமராஜ். கட்சி நிர்வாகிகள் மன்னார்குடி சேனல் வழியாக லிப்ட் ஆனபோது மன்னார்குடியிலேயே இருக்கும் காமராஜுக்கு இந்த வழியை சொல்லவா வேண்டும். தாஜா கூஜா எல்லாம் பண்ணி திவாகரனை நெருக்கமானார். அவருக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார். கார் கதவை திறப்பது முதல் வீட்டின் கால்வாய் அடைப்புக்கு ஆள் அனுப்புவது வரையில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தார் காமராஜ். திவாகரனின் செங்கமலம் தாயார் கல்லூரியின் நிகழ்ச்சி இல்ல திருமண ஏற்பாடுகள் செய்வது என அடுத்த கட்டத்திற்கு தாவினார். மன்னார்குடி ராஜகோபால்சாமி கும்பாபிஷேகத்திற்காக ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த போது திவாகரனின் நம்பிக்கையை பெற்றார் காமராஜ். அந்த நிகழ்ச்சிக்காக காமராஜுக்கு வாட்சி எல்லாம் பிரசன்ட் பண்ணாரு திவாகரன். திவாகரன் காலை 70 காமராஜர் அவர் தலைமாட்டில் நிற்பார். அவர் வீடே கதி என கிடப்பார். திவாகரனுக்கு போடப்படும் சாலைகளை கூட காமராஜர் தான் எடுப்பார். தீபாவளி பொங்கல் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது திவாகரன் கையில் காமராஜுக்கும் அவரது மனைவிக்கும் பட்டு வேட்டி சட்டை புடவை எல்லாம் கிடைக்கும். அவரை சந்திக்கும் போதெல்லாம் நெடுஞ்சான் கடையாக திவாகரனின் காலில் விழுவார் காமராஜ். ஒரே நாளில் 4-5 சந்தித்தாலும் காலில் விழுவதை விடமாட்டார். ஜெயலலிதா காலில் விழுந்ததை விட திவாகரன் காலில் விழுந்ததுதான் அதிகம். திவாகரனை யாரும் அவ்வளவு எழுதி சந்தித்துவிட முடியாது. காமராஜை தாண்டி போனால்தான் முடியும் என்கிற அளவுக்கு
காமராஜ் செல்வாக்கை வளர்த்துக் கொண்டார். அதிமுக அமைச்சர்கள் தொடங்கி உயர்மட்ட நிர்வாகிகள் வரை திவாகரனை சந்திக்க காத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே காமராஜ் வழியாகத்தான் திவாகரனை சந்திக்க முடியும் என்கிற நிலை உருவாச்சு. அதிமுகவினர் யாருமே திவாகரனின் பெயரை சொல்ல மாட்டார்கள், பாஸ் என்றுதான் அழைப்பார்கள். இந்த பாஸ் பட்டத்தை அவருக்கு கொடுத்ததே காமராஜ் தான். அன்னைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்ட அதிமுகவில் செல்வாக்கு மிக்கவராக வளம் வந்தவர் அழகு திருநாவுக்கரசு. சீனியரான அழகு திருநாவுக்கரசை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது, அதோடு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு என்பதால் தனக்கு கீழே விசுவாசமாக இருக்க ஒருவரை வளர்க்க விரும்பினார் திவாகரன். அதற்கு காமராஜ் தான் தோதான ஆள் என நினைத்தார். ஒன்றிய செயலாளர் தொடங்கி அடுத்தடுத்து காமராஜுக்கு பதவிகளை வாங்கி கொடுத்தது திவாகரன் தான். 1996 சட்டசபை தேர்தலில் காமராஜ் சீட் கேட்க கிடைக்கவில்லை. ஆனாலும் மாவட்ட இளைஞர் செயலாளர், ஜெயலலிதா பேரவை செயலாளர் என திவாகரன் மூலம் அடுத்தடுத்து காமராஜுக்கு லிப்ட் கிடைத்துக் கொண்டே இருந்தது. அழகு திருநாவுக்கரசு ஓரம் கட்டப்பட்ட போது தனக்கு முன்னிலை கிடைக்கும் என நினைத்தார் காமராஜ். ஆனால் நடக்கவில்லை. காரணம் குடவாசல் ராஜேந்திரன். பலம் பொருந்திய மாவட்ட செயலாளராக இருந்தார் குடவாசல் ராஜேந்திரன். ஜெயலலிதாவிடம் செல்வாக்கு படைத்தவராக இருந்த குடவாசல் ராஜேந்திரனை மீறி அதற்கு மேல் காமராஜால் வளர முடியவில்லை. ஆனாலும் பொறுமை இழக்காமல் காத்திருந்தார். 1996 சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியிடம் நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார் ஜெயலலிதா. அந்த நேர்காணலுக்காக போன போது குடவாசல் ராஜேந்திரனின் காரை ஜெயலலிதாவின் கார் லேசாக உரசி விடுகிறது. ஜெயலலிதாவின் கார் என தெரியாமல் குடவாசல் ராஜேந்திரனுடன் வந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் கார் டிரைவரை அடித்து விடுகிறார். இதையே நேர்காணலில் பஞ்சாயத்தாக்கி விடுகிறார் காமராஜ். உடனே டிரைவரை அழைத்து விசாரித்தார் ஜெயலலிதா. அவ்வளவுதான், குடவாசல் ராஜேந்திரன் கட்டம் கட்டப்படுகிறார். அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர் பதவி காமராஜுக்கு போகிறது. இதற்கெல்லாம் உபயம் திவாகரன். அன்னைக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் உட்கார்ந்த காமராஜை இன்று வரை அசைக்கவே முடியவில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக நீடிக்க காரணமே திவாகரன் தான். குடும்ப பாரம்பரியமோ அரசியல் பின்னணியோ இல்லாத காமராஜ் உழைக்காமல் உச்சாணிக்கு போனதற்கு காரணம் திவாகரன் தான். மாவட்ட செயலாளர் ஆனதும் 2001 சட்டசபை தேர்தலை குறி வச்சாரு காமராஜ். எப்படியாவது எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும் என கணக்கு போட்டு காய் நகர்த்தினார். போட்டியிட டிக்கெட் கிடைக்கல. அதிமுக ஆட்சியில் அமர்ந்ததும் சில மாதங்களிலேயே காமராஜ் ராஜ்யசபா எம்பி ஆகி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார் திவாகரன். மன்னார்குடி கட்சி அலுவலகத்திற்கே வராத திவாகரன் காமராஜுக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்ததற்காக முதன்முறையாக வந்தார். 6 ஆண்டு ராஜ்யசபா எம்பி பதவி முடிவதற்கு ஒரு வருடம் முன்பே 2006 சட்டசபை தேர்தலில் மன்னார்குடி தொகுதியில் காமராஜுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கிறாரு திவாகரன். மன்னார்குடி எல்லையில் இருந்து காரில் காமராஜை உட்கார வைத்து தானே ஓட்டி வந்தார் திவாகரன். அந்த தேர்தலில் காமராஜ் தோற்று போனார். அடுத்து 2011 சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்கி கொடுக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்து காமராஜுக்கு பம்பர் லாட்டரி அடித்துக் கொண்டே போகிறது. 2011 ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறார். மந்திரிக்காக நடத்தப்பட்ட தந்திரங்கள் சறுக்கிய போதும் தொடர்ந்து திவாகரன் மூலம் பதவியை பிடித்து விட வேண்டும் என காய் நகர்த்தி கொண்டே இருக்கிறார் காமராஜ். சில மாதங்களிலேயே உள்ளாட்சி தேர்தல் வருது. அதில் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களை அதிமுக கைப்பற்றியது. குறிப்பாக மன்னார்குடி நகராட்சியை அதிமுக கைப்பற்றுவதற்கு காமராஜ் காரணமாக இருந்தார். அதற்கு பரிசாக கேபினெட்டில் அவரை சேர்த்துக் கொண்டார். 2011 நவம்பர் 6ஆம் தேதி அமைச்சரவைக்குள் காமராஜ் நுழைகிறார். அடுத்த சில தினங்களில் மந்திரியாக மன்னார்குடிக்கு வந்த காமராஜுக்கு ஏகப்பட்ட தடபடல் வரவேற்பு. SVS கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான திறந்த வேனில் ஊர்வலமாக வந்தார் காமராஜ். மன்னார்குடி பேருந்து நிலையம் அருகில் திரண்டிருந்த மக்களிடம் அவர் ஆற்றிய உரையில் ஜெயலலிதாவுக்கு கூட நன்றி சொல்லவில்லை. பிறகு யாருக்குத்தான் சொன்னார் அதையும் கேளுங்கள். சில பேருக்கு வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் வந்து போகும், ஆனா சிலருக்கு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும், வாழ்க்கையாக அமைந்துவிடும். என்னை பொறுத்தவரை நான் கல்லூரிக்கு வந்ததற்கு பின்னாலே அண்ணன் திவாகரன் அவர்களை சந்தித்தேனே, அதுதான் வாழ்க்கையுடைய வாழ்க்கையாக அமைந்துவிடும். என்னை ஏற்றி வைத்து அழகு பார்க்கிற அண்ணனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை ஆளாக்கியவர்கள், உருவாக்கியவர்கள் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் செயல்பாடுகள் அமையும். என் வாழ்நாளின் கடைசி நாள் வரை என் நடவடிக்கைகள் அப்படியே தொடரும். அண்ணன் திவாகரனுக்காக விசுவாசமாக இருப்பேன் என காமராஜ் மைக்கில் முழங்கிய போது கைத்தட்டலின் டெசிபல் எகிரியது. திவாகரன் வீடு வரை அது கேட்டது. அதிமுக கேபினட்டில் இடம் பிடிக்க வேண்டுமானால் அம்மாதான் மனசு வைக்கணும். ஆனா காமராஜோ அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தது திவாகரன் தான் என ஓபன் வேனில் இருந்தபடியே ஓபன் சர்டிபிகேட் கொடுத்தாரு. மந்திரி ஆனதும் திவாகரனை அவரது வீட்டில் சந்தித்து விட்டு மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் காமராஜ் கொட்டிய இந்த வார்த்தைகள் இப்போதும் பேசுபொருளாகவே இருக்கிறது. வாழ்நாளின் கடைசி நாள் வரை அண்ணன் திவாகரனின் விசுவாசியாக இருப்பேன் என சொன்ன காமராஜின் நாக்கு பிறகு தடம் புரண்டது. திவாகரன் தான் தனக்கு பரம எதிரி என ஆனார்.
காமராஜ் மந்திரியான பிறகு சரியாக 44வது நாள் அதாவது 2011 டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. சசிகலா உட்பட அவருடைய உறவினர்கள் அனைவரையும் கட்சியில் இருந்து அன்றைக்கு கட்டம் கட்டினார் ஜெயலலிதா. இதில் திவாகரனின் தலையும் உருண்டது. திவாகரன் உட்பட பலரும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டார்கள். திவாகரனின் விசுவாசி என்றால் மந்திரி சபையில் காமராஜை ஜெயலலிதா விட்டு வைப்பாரா என்ன? அதனால் அப்படியே அமைதிப்படை அமாவாசையாக மாறினார் காமராஜ். திவாகரனை எதிரியாக்கினார். திவாகரனின் தீவிர ஆதரவாளர் என்கிற உண்மையை அதற்கான ஆதாரங்களை யாராவது கார்டனுக்கு கொண்டு போய்விடாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் திரைமறைவில் நிகழ்த்தினார். இப்படியெல்லாம் காய் நகர்த்தி திவாகரனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற தோற்றத்தை உருவாக்கினார் காமராஜ். அதோடு மட்டும் நிற்கவில்லை, திவாகரனோடு மல்லு கட்டினார். அப்போதுதானே அம்மா நம்புவார். திவாகரன் மீது ஜெயலலிதா கோபத்தை காட்டிய போது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட காமராஜ் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 50 பேரை கட்சியில் இருந்து நீக்க வைத்தார். சசிகலாவோடு 12 பேர் வெளியேற்றப்பட்ட போது இளவரசி மட்டும் வெளியேற்றப்படவில்லை. இளவரசியின் மகன் விவேக்கும் காமராஜின் மகன் இனியனும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். இருவரும் திவாகரன் வீட்டில் ஒன்றாக விளையாடுவார்கள். இந்த நட்பு காமராஜுக்கு கை கொடுத்தது. இளவரசி ஆதரவாளராக மாறிட்டாரு. அதனால் ஆக்ஷன் பாயாமல் எஸ்கேப் ஆனார். 2 முறை எம்எல்ஏ சீட்டு, 1 முறை ராஜ்யசபா எம்பி பதவி, மந்திரி, 2 மகன்களுக்கு மருத்துவக் கல்லூரி ஃப்ரீ சீட், மச்சானுக்கு உதவி மக்கள் தொடர்பு பதவி என அத்தனையும் வாங்கி கொடுத்தது திவாகரன் தான். ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட பருப்பில் முறைகேடுகள் நடந்தன. வெளிச்சந்தையில் குறைந்த விலையில் பருப்புகள் கிடைக்கும் நிலையில் உளுத்தம் பருப்பும் தோரம் பருப்பும் கூடுதல் விலைக்கு வாங்கப்பட்டன. இவையெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தபோது நடந்தவை. ஜெயலலிதா சொத்து கூப்பு வழக்கின் மொத்த மதிப்பே 66 கோடி ரூபாய் தான். ஆனால் அவருடைய வழித்தோன்றர்களின் ஆட்சியில் ஊழல் என்றாலே 100 கோடியில் தொடங்கும் புகார்கள் 1000 கோடியில் தான் முடிகின்றன. ரேஷன் விநியோகத்துக்கான பருப்பு, பாமாயில், சர்க்கரை ஆகியவற்றை கொள்முதல் செய்ததில் 1480 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அமைச்சராக பதவி வகித்த காமராஜ் வருமானத்துக்கு அதிகமாக 59 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்ததால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காமராஜ் வீடு உட்பட அவருடன் தொடர்புடைய 49 இடங்களில் அதிரடி சோதனை போட்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களை எடுத்து செய்தவர் செய்யாதுறை. எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்திக்கும் செய்யாதுறைக்கும் நெருக்கம் என பேச்சுக்கள் உண்டு. செய்யாதுறை வீட்டில் 2 நாட்களாக வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியது. செய்யாதுறையின் நிறுவனத்திற்கு மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் தான் கணக்கு வழக்குகளை பார்க்கிறார். அந்த ஆடிட்டர் வீட்டில் ஆவணங்களை எடுக்க சென்றது வருமான வரித்துறை. அப்போது காமராஜர் தொடர்பான ஆவணங்களும் அங்கே கிடைத்திருக்கிறது. அதை வைத்து காமராஜர் வீட்டுக்குள் வருமான வரித்துறையினர் ரெய்டு போனாங்க. தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையும் மத்திய அரசின் வருமான வரித்துறையும் ஒரு சேர காமராஜர் வீட்டுக்குள் ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். இதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம். எஸ்டிடி என்ன வரலாறு தானே?